வெல்கம் பேக் டு இடெக் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சங்கிலி அளவீடு, செயின் சேவேரிங், அதை ப்ராக்டிக்கல் தான் நாம் பார்க்க போகிறோம். சில பேருக்கு சங்கிலி அளவீடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேருக்கு என்னென்னே தெரியாமல் இருக்கலாம். அதால் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், பேசிக்கில் இருந்தே சங்கிலி அளவீடு அப்படின்னு சொன்னால் என்ன, அதுக்கான தேவைப்படுற உபகரணங்கள் என்ன, ஸோ ப்ராக்டிக்கல் எப்படி நாம் அளவை எடுத்து அதுக்கப்புறம் எப்படி நாம் அந்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் வந்து கட்டாயமாக வரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல். அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி இடெக்கில் நீங்கள் கட்டாயமாக ஒரு 6 ப்ராக்டிக்கல் செய்ய வேண்டியிருக்கும். இந்த 6 ப்ராக்டிக்கலில் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு இந்த செயின் சேவரிங் வரலாம், வரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் சில நேரங்களில் வரக்கூடிய சான்ஸ் இருக்கும், உங்களுக்கும் வரலாம். இப்போது இந்த வீடியோ இதில் நாம் அப்படியே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக போக போகுது செயின் சேவரிங்கை பற்றி மட்டும்தான். கட்டாயமாக உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இது வந்து பெருசாக பயன்படக்கூடியதாக இருக்கும், பெரிய அளவில் இது பயன்படக்கூடியதாக இருக்கலாம். கட்டாயமாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இந்த சங்கிலி அளவீடு, இந்த சங்கிலி அளவீடு அப்படின்னு சொன்னால் பழங்காலத்திலிருந்து, அதாவது முன்னே காலத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, நிலத்தை அளவிடக்கூடிய ஒரு முறை தான் இந்த சங்கிலி அளவீடு. முன்ன காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செயின் இதுக்காக பயன்படுத்தினாங்க, ஒரு சங்கிலி ஒன்று தான் பயன்படுத்தினாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அந்த சங்கிலியின் நீளம் வந்து 100 லிங்காக இருக்கும். 100 லிங்க், 1 லிங்க், 2 லிங்க், 3 லிங்க், இப்படி தான் சொல்லுவாங்க. சரியா, பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த சங்கிலி எப்படி இருந்துச்சு, 100 லிங்க் அப்படிங்கிற அளவீடு தான். ஓகேவா? ஸோ 100 லிங்க், 1 லிங்க், அந்த 100 லிங்கை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 1 லிங்க், 2 அப்படி தான் பிரிச்சிருந்தாங்க, 1, 2 அப்படி பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் இப்போது இந்த காலத்தில், இப்போ வந்து நாம் வந்து செயினை பயன்படுத்துறது இல்லை, நாம் டிரெக்டாக என்ன செய்ய போகிறோம், அளவு நாடாவை தான் பயன்படுத்துவோம். இப்போ செயின் இல்லை, இப்போ செயினை நாம் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. சரியா, இந்த சங்கிலி அளவீடு என்னது, பழங்காலத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இந்த சங்கிலி அளவீட்டு அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரியா, நில அளவீட்டு அடிப்படை தத்துவம் உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னது, முழுமையிலிருந்து பகுதிக்கு அளவிடுதல். சரியா, இது முதலாவது. சரி, இதே தான் செயின் சேவரிங்கில் எப்படி தான், முழுமையிலிருந்து பகுதிக்கு அளவிடுதல். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இரண்டாவது அடிப்படை தத்துவம், இந்த சங்கிலி அளவீட்டு அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் முக்கோணமாக்களை தான் சொல்லுவோம். என்ன செய்யணும், முக்கோணமாக பிரிக்கணும். நீங்கள் அளவிடக்கூடிய நிலத்தை, அந்த நிலத்தை நிலப்பரப்பை நீங்கள் என்ன செய்யணும், முக்கோணமாக பிரிக்கணும், அதுதான் முக்கியம். சரியா, அப்போது அடிப்படை தத்துவம் என்னது, முக்கோணமாக்கல், சங்கிலி அளவீட்டின் அடிப்படை தத்துவம் முக்கோணமாக்கல். சரியா, அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் சொல்லலாம், முழுமையிலிருந்து பகுதிக்கு அளவிடுதல், இதை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது தான் சங்கிலி அளவீடு. கட்டாயமாக வரக்கூடிய ப்ராக்டிகல்ஸ், நம்ம ப்ராக்டிகல் தான் பார்க்க போகிறோம், தியரியை நம்ம பெருசாக பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிகலையும் செய்யணும். சரியா, ஸோ அதனால தான் இதை பார்க்குறோம். இப்போது இந்த சங்கிலி அளவீடு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று, ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேலையை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், அந்த வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே தான் இங்கேயும் அப்படி தான். இந்த சங்கிலி அளவீட்டு முதலாவது உங்களுக்கு வந்து பார்க்க போகிறது, நீங்கள் வந்து தெரிவு செய்கிற பொருட்கள் எப்படி, என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. சரியா, முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஃபஸ்ட்டு சங்கிலி தேவை. ஸோ அழகு தானே போகிறோம், அழகு போகிறதுக்கு என்ன தேவை, சங்கிலி தேவை. இப்போது நம்ம சங்கிலியை பயன்படுத்துறது இல்லை, இங்கே உங்களுக்கு என்னது, 2 டேப் தேவை, அதாவது அளவு நாடா தேவைப்படும் அளக்கிறதுக்காக. சரியா, இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2 டேப் தேவை. 2 டேப்பில் முதலாவது வந்து 50 மீட்டர், ஸோ 50 மீட்டர் உள்ள டேப் ஒன்று எடுத்துப்போம். அடுத்து 20 மீட்டர் உள்ள டேப் ஒன்று எடுத்துப்போம். சரியா, நாடாவை அளவு நாடாவை எடுத்துக்குவோம், 50 மீட்டரும் 20 மீட்டரும். ஸோ இது வந்து முதலாவது பொருள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது ஒவ்வொரு இடத்தை அளக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பார்த்துக்கோங்க, சாதாரணமாக இந்த ஒரு சின்ன மாதிரி ஒரு இடம் தந்திருக்காங்க, நம்ம எப்படி தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த புள்ளி இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவோம், ஸ்டேஷன்ஸ். சரியா, ஸோ இந்த புள்ளி இதுகளை காட்டுறதுக்காக, இந்த புள்ளிகளை காட்டுறதுக்காக நமக்கு தேவைப்படுறது. சரியா, இந்த புள்ளிகளை காட்டுறதுக்காக நமக்கு தேவைப்படுறது. ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்குரிய முளைகள், சரியா, அந்த முளைகள் பயன்படுத்துவோம். சரியா, அது அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற நேரில், அதுக்காக நாம் வந்து தட்டும் பொருள் பயன்படுத்துவோம். இப்போ 3 உபகரணம் வந்தாச்சு, என்னது, ஃபஸ்ட்டு அளவு நாடா, அதுக்கடுத்து பார்த்தோம், ஸோ முளைகள் பார்த்தோம், அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்காக, அதுக்கடுத்து அதை மார்க் பண்ணி அடிக்கிறதுக்காக என்னது, தட்டும் பொருள் பார்த்தோம்.
ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோவில் கீழே பார்க்கலாம், உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னால் ஸோ கீழே பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே இதே இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ தூரத்துலேருந்து செய்கிறோம் அப்படின்னா, இப்போ தூரத்துலேருந்து அந்த இடத்த வந்து பார்க்க இல்லாது சரியா, அந்த முளையோ இல்லாட்டி அந்த தட்டுப்போல வச்சு அடித்த இடத்த வந்து நான் மார்க் பண்ண இடத்த வந்து என்ன செய்யலாது, பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த, ஸோ தூரத்துலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறனால அந்த இடத்துல என்ன வச்சுருப்போம், வரிசைப்பாட்டு கம்பி வச்சுருப்போம். அந்த இடத்துல வரிசைப்பாட்டு கம்பி ஒன்று தேவைப்படும் சரி. அதோட இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அளந்த இடத்த உங்களுக்கு வந்து மார்க் பண்ணணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன செய்யணும், மார்க் பண்ணி வரைஞ்சிக்கணும், இல்லாட்டி எடுத்த அளவீடுகளை வந்து குறிச்சிக்கணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு களப்பதிவேடு ஒன்று தேவைப்படும் சரியா. இவ்வளோ தான் என்னது, இந்த சங்கிலி அளவீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். ஸோ இவ்வளோ தான் முக்கியம் சரியா. முக்கியமான பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு, சங்கிலி அளவீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம போக போகிறோம் அந்த ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய இடம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து அவங்களே தந்திருப்பாங்க. ப்ராக்டிக்கல் இதுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாதாரணமாக சிறிய நிலப்பரப்பு ஒன்று தான், சின்ன இடம் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. சிறிய சிறிய பகுதி ஒன்று பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய ப்ராக்டிக்கல் அந்த இடத்துல நடக்க வேண்டியிருக்கும். அப்போ அதால் ஒரு சிறிய பகுதி ஒன்று தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நாம் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறிய நிலப்பகுதியை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போது நாங்கள் வந்து வீடியோவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த நிலப்பகுதி தெரியணும் அப்படிங்கிற நிலை தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த லைன்ஸை அடித்து நாம் என்ன செய்கிறோம், காட்டுறோம். ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடிய சான்ஸ் இல்லை. சில நேரங்களில் இந்த வரிசைப்பாடு கம்பி இந்த முளைகள் இப்படியெல்லாம் வச்சு இருக்கக்கூடிய சான்ஸ் இல்லை சரியா. அப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு செங்கல் மாதிரி செங்கல் அடி செங்கல் ஒன்று வச்சுட்டு ஸோ அதோட கயிறு சுற்றி அப்படி தான் இந்த லைன்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், கயிறை வச்சு தான் சில நேரங்கள் அப்படி தான் இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய சான்ஸ் தான் இருக்குது. சில நேரங்களில் மார்க் பண்ணியும் இருக்கலாம். ஸோ இந்த இந்த நிலப்பகுதியை தான் நீங்கள் அளவிடணும், இந்த நிலப்பகுதியை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அளவிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி தந்திருக்கலாம் சரியா. இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் ஓகே வரிசைப்பாடு கம்பி இல்லை, எனக்கு வந்து அந்த முளைகள் இல்லை, தட்டுப்போல் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த என்ன செய்யக்கூடாது, பயந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இந்த இடங்களில் இப்படி செங்கல் வச்சு இல்லாட்டி கயிறு இப்படி கட்டி, ஸோ இதே மாதிரி அளவில் கயிறை கட்டி தந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து அந்த லைன்ஸ் வந்து தெரியணும் அப்படிங்கிற நல்ல என்ன செஞ்சிருக்கோம், ஸோ நாங்கள் வந்து வெள்ளை லைன்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ லைனாக காட்டியிருக்கோம். ஓகேவா? அந்த நிலப்பகுதி சிறிய நிலப்பகுதியை நாங்கள் வந்து லைன்ஸாக காட்டியிருக்கோம். ஸோ முதலாவதாக நாம் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது என்ன செய்ய போகிறோம், ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் ஓகே. ஸோ பேனா அடுத்து களப்பதிவேடு எல்லாம் எடுத்துட்டோம், எல்லாம் ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ எடுத்த பிறகு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ராக்டிக்கல் உள்ளுக்கு போக போகிறோம் சரியா. ஸோ முதலாவது நீங்கள் வந்து அளவிட வேண்டிய நிலப்பகுதியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன்ஸ், அப்போ அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், தம் புள்ளிகள்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே மாதிரியே சரியா, அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஸோ பார்க்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு இடமா நின்று பாருங்கள் ஃபஸ்ட் சரியா. உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் ஒன்று செய்கிறதுக்கு உங்களுக்கு தாராளமாக 30 நிமிடங்கள் தரப்படும். ஸோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, 30 நிமிடங்களில் தாராளமாக செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு உங்களுக்கு வந்து அந்த சொல்லப்பட்ட அந்த சிறிய நிலப்பகுதியின்ட ஒவ்வொரு எல்லைகளையும் போய் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு தந்திருக்க அந்த எல்லைகளை போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்ஸ், இந்த ஸ்டேஷன்ஸ் அப்படியே என்ன செய்கிறீங்க, போய்ட்டு பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்டு சரியா, இப்போ போயிட்டு என்ன செய்கிறீங்க, ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, ஓகே, நீங்கள் பார்த்துட்டு வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஓகே இந்த நிலப்பகுதி வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி தான் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம், வரைஞ்சிட்டோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச அந்த நிலப்பகுதி வந்து ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வரையணும் வைப்போம் சரியா. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்ஸை போய் பார்க்கணும், அக்கடி இதை என்ன செய்கிறோம், ஓகே இதை வச்சு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், அந்த பகுதியை வந்து வரைஞ்சிக்கிறோம். அந்த நிலப்பகுதி சிறிய பகுதியை வந்து என்ன செஞ்சுக்கிறோம், வரைஞ்சிக்கிறோம், நம்ம களப்பதிவு வீட்டில் வரைஞ்சிக்கிறோம். இப்போ வரைஞ்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். என்ன செய்யணும், பேஸ் லைன் செய்யணும். பேஸ் லைன் அதாவது அடிக்கோடு. ஸோ இதை வச்சு தான் நம்ம அளவீடுகள் எல்லாமே எடுக்க போகிறோம். இந்த பேஸ் லைனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடிப்பகுதி எல்லாமே வந்து எடுக்க போகிறோம் சரியா. இந்த பேஸ் லைன் அப்படின்னு சொன்னால் இது எப்போதுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நிலப்பகுதியின் நீளம் கூடிய பகுதியில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி அந்த நீளம் கூடிய பகுதியில் என்ன வந்து அதை பேஸ் லைனாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக காட்டணும் அப்படிங்கிறக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதையும் வந்து நம்ம லைனாகவே பெஸ்ட் காட்டுறோம். இப்படியெல்லாம் நீங்கள் காட்ட தேவையில்லை, ப்ராக்டிக்கலில் போய் இப்படியெல்லாம் நீங்கள் காட்ட தேவையில்லை. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பேஸ் லைனை என்ன செய்கிறோம், ஸோ காட்டுறோம் சரி. இப்படி வந்து நீளமான கூடிய பகுதியில் வந்து நீங்கள் எடுங்க பேஸ் லைனாக அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, பேஸ் லைனையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எடுத்து அந்த தாளில் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, வரைஞ்சிட்டீங்க. இப்போது வரைஞ்சாச்சு, நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஸோ ஃபஸ்ட்டு அந்த சங்கிலி அளவீட்டின் ஃபோட்டோவை நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பிறகு இப்போ என்ன செய்யறோம், பேஸ் லைனையும் வரைஞ்சிட்டோம் சரியா. நீளம் கூடிய பகுதி, அந்த காணியிலேயே நீளம் கூடிய பகுதியை நம்ம என்ன செய்யணும், பேஸ் லைனாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ முக்கியம் இது, இந்த அளவு கட்டாயம் அந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது முக்கியம்.
இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், பேஸ்லைன் ஓகே நம்ம போட்டாச்சு, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உதவியாளராக உங்களுக்கு வந்து எத்தனை பேர் கேட்டுக்கோங்க, மூணு பேரை கட்டாயமாக கேளுங்க. சரியா, அங்கே போய் நீங்கள் பயந்துட்டுருக்க தேவையில்லை, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சாதாரணமாக உங்களோட சின்னாக்கள் இருக்கலாம், பெரியாக்களும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, போகிறீங்க, எனக்கு வந்து மூணு பேர் வந்து உதவியாளராக தேவை அப்படின்னு சொல்லி தாராளமாக கேளுங்க. ஏன்னா தனித்தனியாக தான் நீங்கள் ப்ராக்டிகல் செய்ய போகிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ப்ராக்டிகல் தான் வரப்போகுது. சரியா, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, தனியாக மூணு பேரை கூப்பிட்டு, ஸோ உதவியாளராக கூப்பிட்றீங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே ரெண்டு டேப் எடுத்துருப்பீங்க தெரியுமா, 50 மீட்டர் ஒன்றும் 20 மீட்டர் டேப் ஒன்றும் எடுத்துருப்பீங்க. அது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இந்த 50 மீட்டர் டேப்பை நீங்கள் எடுத்த பேஸ் லைனில் உதவியாளராக கொண்டு போய் பிடிக்க சொல்லுங்கள். ஓகேவா, ரெண்டு பேரை எடுத்துகிட்டு என்ன செய்கிறீங்க, ரெண்டு பேரை கூப்பிடுறீங்க. ஃபஸ்ட் ரெண்டு பேரை எடுத்துகிட்டு அவங்கள ஓகே 50 மீட்டர் டைப் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், பேஸ் லைன் அடுத்த பேஸ் லைன் இந்த இடத்துலேருந்து இந்த புள்ளிக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகேவா, இப்போ என்ன செஞ்சிட்டோம், பேஸ் லைனில் அவங்க வந்து டேப்பை சரியாக பிடிக்க சொல்லுங்கள். ஓகே, மீட்டர் பக்கம் பிடிச்சா ஈஸியாக இருக்கும், மீட்டர் பக்கம் பிடிக்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த பக்கம் என்ன இருக்கும், ஃபீட்டும் இருக்கும், ஸோ மீட்டர் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், மீட்டர் பக்கம் பிடிக்க சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேஸ் லைன் ஃபஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய்ட்டு பார்த்தோம், அக்கடுத்து அந்த காணின் அந்த ஃபோட்டோவை வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு அந்த காணிலேயே நீளம் கூடிய பகுதியில் வந்து ஓகே பேஸ் லைன் எடுத்தோம். அது வந்து நீங்கள் அங்கே வரையெல்லாம் தேவையில்லை, அங்கே போய் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் டிரெக்டாக டேப் எடுத்து பிடிக்கிறோம். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், டிரெக்டாக டேப் எடுத்து பிடிக்கிறோம். ஓகேவா, பேஸ் லைனில் டேப் எடுத்து பிடிக்கிறோம். ஓகே, இப்போ டேப்பை பிடிச்சாச்சு, அவங்க உதவியில் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், டேப்பை பிடிக்க சொல்லுங்கள். அவங்க பிடிப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சொல்கிறதே செய்வாங்க அவங்க. ஓகேவா, நீங்கள் பிள்ளையாக சொன்னாலும் அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட் என்ன செய்வீங்க, பேஸ் லைனை பிடிக்க சொல்கிறீங்க. இன்னொரு உதவியாளர், இப்போ மூன்றாவது நம்ம வந்து எடுத்த ஒரு ஆள் இருக்காங்க தானே, அவங்களை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், கூப்பிட்டு அவரை ஓகே ஒவ்வொரு புள்ளியிலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஆஃப்செட் எடுக்க போகிறீங்க. அதாவது செங்குத்து, ஓகே சரியா, செங்குத்து என்ன செய்கிறோம், எடுக்க போகிறோம், அதாவது ஆஃப்செட் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஆஃப்செட் எடுக்கிறதுங்கிறது கட்டாயம் முக்கியம், ஆஃப்செட் எடுக்கிறது கட்டாயம் முக்கியம். அப்போ தான் நமக்கு என்ன செஞ்சு கேளும், அந்த காணியின் பரப்பளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இடையிலான அந்த செங்குத்து தூரம். சரியா, இதை எடுக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, இப்போ ஒரு சைடில் என்ன செஞ்சிட்டீங்க, பேஸ்லைன் ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பிடிச்சிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அளவீடு எடுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேஸ்லைனை பிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறாரு, ஃபர்ஸ்ட் கவரு அந்த ஒரு புள்ளியிலேருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து என்ன செய்கிறாரு, ஆஃப்செட் எடுக்க போகிறாரு. ஓகே, அப்போ இன்னொரு உதவியாளரை கூப்பிட்றீங்க, அந்த ஸ்டேஷனில் பிடிக்க சொல்கிறீங்க, சரியாக ஜீரோவில் பிடிக்க சொல்லுங்கள். ஓகே, ஆரம்பத்துலேருந்து பிடிக்க சொல்லுங்கள். பிடிச்சிட்டு நீங்கள் பேஸ்லைன் டேப் இருக்குது தெரியுமா, அந்த பேஸ்லைன் டேப்பில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊசல் மாதிரி, எப்படி இப்போது அவர் பிடிச்சிருக்க இடம் வந்து அந்த நிலையாக பிடிச்சிருப்பார், அப்போது நீங்கள் இந்த டேப்பை வந்து பேஸ்லைன் டேப்லேயே அசைச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிடிச்சது வந்து ஆரை மாதிரி தொழிற்படும். ஓகேவா, ஆரை மாதிரி, சரியா, ஒரு ரவுண்ட் மாதிரி, சேர்க்கிள் மாதிரி, சேர்க்கிள் வரையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது என்ன செய்ய போகிறோம், அந்த பேஸ்லைனில் அந்த டேப்பை வந்து அவர் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அசைக்கணும். ஸோ இந்த மாதிரி, சரியா, அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே அசைக்கணும். சரியா, ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகும். சரியா, மறுபடியும் குறைஞ்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் என்ன செய்யும், கூட்டிகிட்டு போகும். சரியா, அந்த அசைக்கும் போது என்ன செய்யும், ஒரு இடத்துல ஃபுல்லாக நல்லா குறையும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ டைப்பில் அந்த வீடியோவில் பார்க்காட்டுற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, டேப்பில் அந்த பேஸ்லைனில் நீங்கள் வச்சுருக்க அந்த செங்குத்து எடுக்கிற டேப்பை, அந்த ஆஃப்செட் எடுக்கக்கூடிய டேப்பை அசைங்க. அந்த டேப் என்ன செய்கிறீங்க, அசைக்கிறீங்க. அசைக்கும் போது, சரியா, அசைக்கும் போது மிக குறைந்த அளவீடு, மிக குறைந்த அளவீடு, இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ அதான் ஆஃப்செட்டாக நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, இப்போ தான் நீங்கள் ஆஃப்செட்டாக எடுக்க போகிறீங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் வந்து நார்மலாக ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சிருப்பீங்க. இப்போது பேஸ்லைன்லேருந்து, ஓகேவா, பேஸ்லைன்லேருந்து எந்த இடத்துல, இப்போது ரெண்டு 1.1 மீட்டர்னு வைப்போம், 1.1 மீட்டரில் அவர் பேஸ்லைன் எப்படி இருக்காரு, ஸோ 2னு வைப்போம். சரியா, பேஸ்லைனில் 2 மீட்டர் இல்லாட்டி 1.1 மீட்டர்னு வச்சுப்போமே, 1.1 மீட்டர் பேஸ்லைன்லேருந்து தூரம். சரியா, பேஸ்லைன்லேருந்து 1.1 மீட்டரில் சரியாக வலப்பக்கமாக நம்ம எடுத்த ஆஃப்செட் அந்த தூரம் வந்து எவ்வளோவா இருக்குது, ஒரு 2 மீட்டர்னு வச்சுப்போம், 2 மீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பேஸ்லைனில் 1.1 குறிச்சிட்டு அதுக்கு நேராக இந்த சைடில் வலப்பக்கமாக நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஓகே, 2 மீட்டர் நீங்கள் எடுத்த ஆஃப்செட்டை குறிச்சிக்கோங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவில் நாம் எடுக்கிறது வந்து அந்த சீங்கிற ஸ்டேஷனில் தான் எடுக்க போகிறோம். ஆஃப்செட் ஃபெஸ்ட்டாக வந்து நாங்கள் சீல எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பியில் ஜீரோக்கு பிடிச்சாச்சு டேப்பை, அவங்க பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு பேஸ் லைன் இருக்குது, சரியாக 1.1 மீட்டர், 1.1 பேஸ் லைனில் 1.1 மீட்டரில் சரியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வலப்பக்கமாக சீ இருக்காரு, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 1.43 மீட்டரில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கணும், குறிச்சிக்கோங்க. சரியா, கட்டாயமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இப்படி எடுக்கிற அளவீடு நீங்கள் வந்து குறிச்சிக்கணும், நீங்கள் அந்த களப்பதிவேட்டிலே குறிச்சிக்கோங்க. ஓகேவா, இப்போது அடுத்த அளவீடு, அதுக்கு அடுத்து நம்ம வந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு போவோம். சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
இடப்பக்கமா. ஸோ இடப்பக்கமா எனக்கு என்ன இருக்காரு, ஏ இருக்காரு. இங்க இடப்பக்கமா ஏ இருக்காரு. இந்த இடப்பக்கமா இருக்க ஏ எவ்வளவு தூரத்துல சரியா பேஸ் லைன், அதே பேஸ் லைன்ல நாம போய்கிட்டு இருக்கோம், 2.1 மீட்டர் சரியா. அதே மாதிரி தான் அளவிட எங்க எடுக்கணும், அதே மாதிரி மறுபடியும் நீங்க என்ன செய்ய போறீங்க, டேப்பை அந்த மற்ற பேஸ் லைன் பிடிச்சிருக்கவங்க அப்படியே இருக்கட்டும். ஸோ அதை வந்து நீங்க கடைசி வரைக்கும் விளைக்க வேணாம். அதுக்கடுத்து மூன்றாவதாக கொடுத்த நம்பர், அந்த நம்பரை என்ன செய்வீங்க, எடுத்துட்டு வந்து ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏ புள்ளியில் பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பிடிப்பார். ஸோ அதில் ஜீரோவில் பிடிச்சிட்டு முதல் மாதிரி என்ன செய்வீங்க, பேஸ் லைனில் நீங்கள் எடுத்து அந்த ஓப்செட் அந்த டேப்புண்ட டேப்பை வந்து அப்படியே அசைங்க சரியா. டேப் அப்படியே அசைக்கும் போது ஸோ ஒரு இடத்துல மேக்ஸிமமாக குறையும் சரியா, குறையிற அந்த புள்ளியை தான் நீங்கள் எடுக்கணும் சரியா. பேஸ் லைனில் எந்த தூரம், அதே மாதிரி ஓப்செட் எடுக்கும்போது ஓப்செட் அந்த லைனில் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கணும் சரியா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஏயில் எடுக்கிறோம். ஸோ ஏயில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக ஒரு 2.1 மீட்டர் பேஸ் லைனில் 2.1 காட்டுது. இந்த பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்செட் சரியாக மேக்ஸிமம் அந்த கடைசியாக சரியா குறைஞ்ச அளவீட தருது. எந்த எவ்வளோ தருது, 1.36 மீட்டர் தருது. ஓகே, நாங்கள் அதையும் என்ன செஞ்சுக்கிறோம், நோட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இப்போ கடைசியாக இருக்க புள்ளி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி புள்ளி இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், பேஸ் லைனில் போகிறோம் சரியா. பேஸ் லைனில் போய்கிட்டு இருக்கோம், போகும்போது சரியாக மறுபடி வலப்பக்கமாக எவ்வளோ தூரம், ஸோ வலப்பக்கமாக போய்கிட்டு இருக்கோம் சரியா. ஸோ வலப்பக்கம் ஓகேவா. ஸோ அதே பேஸ் லைனில் நாம் செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். இப்போ போகும்போது சரியா வலப்பக்கமாக சரியா, அதே சைடில் வலப்பக்கமாக பேஸ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2.64 மீட்டரில் சரியா வலப்பக்கமாக யார் இருக்கா, நமக்கு டிங்கிற புள்ளி இருக்காரு. இப்போ டி லைனாக செஞ்சிடும், அதே மாதிரி தான். ஸோ செஞ்ச அப்படியே ஒவ்வொரு செயற்பாடையும் என்ன செய்ய போகிறோம், அடுத்தடுத்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் மூன்றாம் நம்பரை கூப்பிடுறீங்க, இப்போ வந்து டி புள்ளியில் டேப்பை வச்சு பிடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அவரும் என்ன செய்கிறாரு, பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அதே மாதிரி டேப்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து ஓகே அசைக்கிறீங்க. அசைக்கும் போது மிக குறைஞ்ச அளவீடு, மிக குறைந்த அளவீடு எங்கே தருதோ, ஸோ அதை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, மார்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2.64 மீட்டரில் 2.64 மீட்டரில் சரியாக எவ்வளோ இருக்காரு, வலப்பக்கமாக இருக்காரு. டி எவ்வளோத்தில் அந்த ஓப்செட் தூரம், 1.53 மீட்டர் சரியா. அதுக்கடுத்து கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கடைசியாக இன்னொன்னே மார்க் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்க புள்ளி, இப்போ நம்ம பிக்கும் ஈக்கும் தான் நாங்கள் இந்த இதில் எடுத்தோம், இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கல் வீடியோவில் எடுத்திருக்கோம். பிக்கும் ஈக்கும் தான் பேஸ் லைன் எடுத்தோம், அத்தனையிலும் கூடிய தூரமாக எடுத்திருக்கோம் சரியா. அதை எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல சரியா பி வந்து 0, 0 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இயில் வந்து எவ்வளோ தூரம், இ வந்து புள்ளி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதையும் நீங்கள் என்ன செய்வோங்க, கட்டாயமாக மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதில் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வருது எங்களுக்கு, 3.32 மீட்டராக வருது, 3.32 மீட்டராக வருது ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அளவீடு எடுக்க போகிறீங்க ஓகே. ஸோ மறுபடி இது கொஞ்சம் கிளியராக, கொஞ்சம் ஃபஸ்ட்டு அதை படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னு சொன்னால் மறுபடி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா, மறுபடி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக வரக்கூடிய ப்ராக்டிக்கல் அதனால கொஞ்சம் கட்டாயமாக பார்த்துக்கோங்க, கிளியராக பார்த்துக்கோங்க ஓகே. இப்போ என்ன செஞ்சிட்டோம், நாம் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துக்கோங்க, பொருட்களை ஃபஸ்ட்டு தெரிவு செஞ்சோம். அக்கடுத்து ஸோ ஃபஸ்ட்டு போய் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு வரைஞ்சோம். நீளக்கூடிய பகுதியை வந்து நம்ம பேஸ் லைன் எடுத்தோம், எடுத்துகிட்டு பேஸ் லைன்லேருந்து மற்ற புள்ளிகள் எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது சரியா, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி ஓப்செட் எடுத்தோம். ஓப்செட் எடுக்கிற முறையை நான் கிளியராக சொல்லிட்டேன் ஓகேவா. டவுட் எதுவும் இருந்தால் கீழே கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷுவராக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா. ஸோ எதுவும் டவுட்டாக இருந்தால் கேளுங்கள், கட்டாயமாக கேளுங்கள். அடுத்து இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம், தரவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம குறிச்சிட்டோம், தரவுகள் எல்லாத்தையும் நாம் குறிச்சிட்டோம் சரியா. இப்போ குறித்ததை வச்சு அந்த கலப்பதிவேல நாம் குறிச்சிட்டோம், குறித்ததை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போது பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம், நீங்கள் வந்து அதை கலப்பதிவேலே தான் செய்யணும், அவங்க கொடுக்குற தாளிலே தான் செய்யணும் ஓகேவா. ஸோ இங்கே நான் உங்களுக்கு போர்டில் செஞ்சு காட்டுறேன், கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செஞ்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட் நம்ம எடுத்த ரீடிங்ஸ் அந்த ஃபோட்டோ வரைஞ்சிப்போம். ஸோ இது பேஸ் லைன், இதை தான் நான் என்ன செஞ்சேன், பேஸ் லைன் எடுத்தேன். பார்த்துக்கோங்க, ஏ பி சி டிஇ ஓகேவா. ஸோ இந்த காணியில் ஸோ இங்கே தான் கூடிய பகுதியாக என்ன இருந்துச்சுன்னா பியும் இயும் தான் இருந்துச்சு, அதை தான் நம்ம என்ன செஞ்சோம், பேஸ் லைனாக எடுத்தோம். இப்போ பார்த்துப்போம், ஸோ நான் வந்து எடுத்த வீடியோ, ஸோ இங்கே தான் என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டாக வந்து அவர் டேப்பை வந்து பிடிச்சாரு 0. ஸோ இவரை தான் ஃபஸ்ட்டாக அவங்க உதவி அக்கள் ரெண்டு பேரை வந்து டேப் பிடிக்க சொன்னோம், இங்கேயும் இங்கேயும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன செஞ்சிட்டோம், 0, 0 சார் சி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நான் எங்கே நாங்கள் ஓப்செட் எடுக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். ஓப்செட் இங்கே எடுக்கணும், ஸோ இங்கேயும் செங்குத்து தூரம் ஒன்று எடுக்கணும் ஓகே, இதையும் எடுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து டேப்பை அப்படி பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல 1.1 மீட்டரில் இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படி 1.43 மீட்டரில் யார் இருக்கா, சி இருக்காரு சரியா.
அடுத்ததா இங்க அப்படியே பேஸ் லைன்ல பார்க்கும்போது ரெண்டு தசம் ஒரு மீட்டரா இருந்துச்சு. இந்த பக்கம் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே பக்கமா ஒன்னு தசம் மூணு ஆறு மீட்டர்ல இருந்தார். சரியா? இப்போ அடுத்து அப்படியே போகும்போது இந்த இடத்துல ரெண்டு தசம் ஆறு நாலு மீட்டர்ல, ஸோ ஒன்று தசம் அஞ்சு மூணு மீட்டர்ல யார் இருக்கான்? டி இருக்காரு. ஓகே, ஈட நமக்கு இந்த தூரம் வந்து தேவைப்படும், அதனால இங்கேயும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் போட்டுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு தசம் மூணு ஏழாக இருக்குது. ஓகேவா? ஸோ முன்னாடி நான் பிள்ளையாது சொல்லியிருந்தேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மூணு தசம் மூணு ஏழாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், நீங்கள் எடுக்கிற தரவு வந்து வித்தியாசப்படலாம். முடிஞ்சால் வீட்டில் வந்து டேப் ரெண்டு டேப் இருந்தாலே போதும். சரியா? ரெண்டு டேப்பும் ரெண்டு பேரும் உங்களுக்கு இருந்தாலும் போதும், நீங்கள் அதை வச்சு செஞ்சு பார்க்கலாம். கட்டாயமாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு கிடைச்சிருக்க தரவு. இப்போ எப்படி நாம் இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுதான் முக்கியம். கடைசியாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? பரப்பளவை கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தானே இந்த ப்ராக்டிகலே, செயின் சேவியரிங்கிற ப்ராக்டிகலே பரப்பளவு கண்டுபிடிக்கிறதான். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்? இந்த தரவுகள்லாம் வச்சு இப்போ என்ன செஞ்சுக்க போகிறோம்? பரப்பளவை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி பாருங்கள். சரியா? ஸோ அடிப்படை தத்துவம் முக்கோணமாக்கல். ஸோ முக்கோணம் மட்டுமே இருக்காது, என்னடா முக்கோணமாக்கல் தான் அடிப்படை தத்துவம்னு சொன்னார், முக்கோணம் மட்டுமா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. சரியா? பார்த்துக்கோங்க, இதை நம்ம என்ன செஞ்சிக்கலாம் இங்கேருந்து. ஸோ இதை ஒரு முக்கோணம் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு முக்கோணம் ஒன்று பரப்பளவு கண்டுபிடிக்க சமன்பாடு தெரியும், என்னது? அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். அப்போ இங்கேருந்து ஜீரோலேருந்து ஒன்று தசம் ஒரு மீட்டர் இருக்குது. அப்போ ஒன்று தசம் ஒன்று நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அடி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? செங்குத்து தூரமாக ஒன்று தசம் நாலு மூணு எடுத்துக்கலாம். இப்போ என்னது? இந்த தூரம் தெரியும். சரியா? ஸோ இது இந்த பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, அடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்ன உருவம் அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், என்னது? இது வந்து ஒரு சரிவகமாக இருக்கும். ஏன்? ஸோ இதுவும் இந்த இடத்துல செங்கோணம், ஸோ இதுவும் செங்கோணம், ஸோ இதுவும் அப்போ இதுவும் என்னவாக இருக்கும்? சமாந்திர பக்கங்களாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னவாக இருக்கும்? சமாந்திர பக்கங்களாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அப்போ இதையும் இதையும் சமாந்திர பக்கங்களாக எடுத்துகிட்டு, ஸோ இங்கே ஒன்று தசம் ஒரு மீட்டர் இருக்குது, இங்கே ரெண்டு தசம் ஆறு நாலு ஒன்று இருக்குது. அப்போ இந்த தூரத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோவா இருக்கும்? ஒன்று தசம் அஞ்சு நாளாக இருக்கும். ஸோ இந்த இதில் இருந்து இதை கழிச்சு விட்டிங்கன்னா சரி ஈஸியாக வந்துடும். சரியா? அப்போ ஒன்று தசம் அஞ்சு நாளாக இருக்கும். சரியா? இப்போ இந்த தூரத்தை பார்த்துட்டீங்க, இந்த தூரம் எவ்வளோன்னு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இதையும் இதையும் சமாந்திர பக்கங்களை எடுத்துகிட்டு, ஸோ இதை வந்து செங்குத்து உயரமாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? இது வந்து ஒரு சரிவகமாக எடுத்து இதன் பரப்பளவை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பக்கத்தின் பரப்பளவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சமன்பாடு தெரியும்னு நினைக்கிறேன். என்னது? இரண்டு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை, ஸோ அரை அரை தர இரண்டு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர, ஸோ செங்குத்து உயரம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்துடும். நீங்கள் அரை அரை வந்து நார்மலாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இரண்டு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஒன்று தசம் அஞ்சு மூணு சக ஒன்று தசம் நாலு மூணு, அதோட செங்குத்து உயரம் நீங்கள் என்ன தெரிவிக்க போகிறீங்க? ஸோ இங்கேருந்து இங்கே உள்ள தூரம் ஒன்று தசம் அஞ்சு நாளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், இதை போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? அடுத்து கண்டுபிடிச்சிக்குவீங்க. ஸோ இந்த பகுதியில் பரப்பளவு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு முக்கோணம் எடுக்கலாம். இது வந்து ஒரு முக்கோணம். ஸோ இந்த பகுதி வந்து ஒரு முக்கோணம். ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தூரம் உங்களுக்கு நார்மலாக கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி? ஸோ ஈட இந்த இங்கேருந்து ஈட ஃபுல் தூரமே வந்து மூணு தசம் மூணு ஏழாக இருக்குது. ஸோ இந்த தூரத்தை மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? ரெண்டு தசம் ஆறு நாலு கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ கழிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல, ஸோ இந்த தூரம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த தூரம் வந்துடும். இந்த தூரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை அடியாக எடுத்துகிட்டு இதை செங்குத்துயரமாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பரப்பளவையும் கண்டுபிடிச்சலாம். இந்த பகுதி இந்த பரப்பளவையும் என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சலாம். ஓகே, இது இந்த பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பேலன்ஸாக இருக்கிறது இந்த சைட் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீரோ, இங்கே இடம் பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியத்திலிருந்து இங்கே மூணு தசம் மூணு. அப்போ அடியாக வந்து நீங்கள் என்ன எடுக்கலாம்? மூணு தசம் மூணு ஏழு எடுக்கலாம் அடியாக. செங்குத்து உயரம் நம்ம ஏழுலேருந்து இங்கே பேஸ் லைனுக்கான ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ? ஒன்று தசம் மூணு ஆறு. ஓகே, அப்போ இது இந்த ஒரு இது வந்து என்ன எடுக்கலாம்? ஒரு முக்கோணமாக எடுக்கலாம். அது ஃபுல்லாகவே ஒரு முக்கோணமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? அரை தர அடுத்து அடி மூணு தசம் மூணு ஏழு தர செங்குத்து உயரம் ஒன்று தசம் மூணு ஆறு. சரியா? அதை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பரப்பளவின் பரப்பளவும் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஃபுல் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச பரப்பளவு, ஸோ ஃபஸ்ட்டு இது நான் எடுக்கிறேன், எப்படி எடுப்போம்? இதை ஒன் இதை வந்து ஒன் டூ ஓகே த்ரீ ஸோ ஃபோர், ஸோ நாலு பகுதி இருக்கணும். நாலு பகுதி இந்த பரப்பளவு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கூடனிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த காணியில் உங்களுக்கு தரப்பட்ட அந்த சிறிய அந்த நிலப்பகுதியின் பரப்பளவு வந்து உங்களுக்கு வந்து ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்துடும். எக்ஸ் மீட்டர் இருக்கும். ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சி போடலாம், தாராளமாக போடலாம்.
ஓகேவா? ஸோ கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க, ஓகே அளவீடுகள்லாம் இங்கே தந்திருக்கேன். ஓகே ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த பரப்பளவில் கண்டுபிடிச்சி பாருங்கள். எதுவும் டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கட்டாயமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக முடிஞ்ச வரைக்கும் நானும் ஸோ எல்லா ப்ராக்டிக்கல் வீடியோஸையும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னென்னே தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுனால யாராவது ஒருத்தருக்கு சரி பயனுள்ளதாக அமையும். மறுபடியும் இன்னொரு ப்ராக்டிக்கல் வீடியோவில் கட்டாயமாக இன்னொரு ப்ராக்டிக்கல் வீடியோவில் ஸோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.